அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். சினிமா உலகத்துல என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறதுல ரொம்பவே ஆர்வமா இருப்போம். சின்ன குழந்தைங்க கூட சினிமா பார்த்து நிறைய விஷயங்கள் கத்துக்கும். அப்படிப்பட்ட சினிமாவில் இந்த வாரம் என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத காம்பஸ் சினிமாவில் பார்க்கலாம். இன்று நேற்று நாளை படத்தின் இயக்குனர் ஆர் ரவிக்குமார் இயக்கத்துல நடிக்க இருக்கிறாரு சிவகார்த்திகேயன். சயின்டிபிக் த்ரில்லராக உருவாகும் இந்த படத்துல இவருக்கு ஜோடியா ரகுல் பிரீத் சிங் நடிக்கிறாங்க. ஏ ஆர் ரஹ்மான் இசையமைக்க, நீரவுஷா ஒளிப்பதிவு செய்யும் இந்த படத்தை 24 AM ஸ்டுடியோ சார்பில் ஆர் டி ராஜா தயாரிக்க இருக்காரு. தற்போது சீமராஜா படத்தில் நடித்து வரும் சிவகார்த்திகேயன் அடுத்ததாக இந்த படத்துல நடிக்க இருக்காரு. இன்னும் பெயரிடப்படாத இந்த படத்துல காமெடியனாக கருணாகரன் நடிக்கும் நிலையில இரண்டாவது காமெடியனா யோகி பாபு இணைகிறாரு. முன்பே இவர் மான் கராத்தே, ரெமோ ஆகிய படங்கள்ல சிவகார்த்திகேயனுடன் நடித்த நிலையில் இந்த படத்திலும் இவர்கள் கூட்டணி வெற்றி பெறும் என எதிர்பார்க்கப்படுது. இயக்குனர் மிஷ்கின் சமீபத்தில் ஜி ஆர் ஆதித்யன் இயக்கத்துல ராம் நடித்த சவரகத்தி படத்தை தயாரிச்சு திரைக்கதை வசனம் எழுதி வில்லன் கதாபாத்திரத்திலும் நடிச்சிருந்தாரு. இந்த நிலையில புஷ்கர் காயத்ரி மற்றும் தியாகராஜன் குமாரராஜாவிடம் உதவியாளராக பணியாற்றிய அருண் மாதேஸ்வரன் இயக்கும் புதிய படத்துல மீண்டும் வில்லனாக நடிக்க ஒப்பந்தமாகியிருக்காரு. வசந்த் ரவி கதாநாயகனாக நடிக்கும் இந்த படத்தின் படப்பிடிப்பு விரைவில் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுது. விஜய் ஆண்டனி நடிப்பில் தற்போது காளி படம் ரிலீஸ்க்கு தயாராகி இருக்கும் நிலையில அடுத்து அவர் மூடர்கூடம் படத்தை இயக்கிய நவீன் இயக்கத்துல ஒரு புதிய படத்துல நடிக்கிறார் என்று அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகி இருக்கு. ஆக்ஷன் கலந்த த்ரில்லர் பாணியில உருவாக இருக்கும் இந்த படத்தை அம்மா கிரியேஷன் சார்பில் டி சிவா தயாரிக்கிறாரு. மேலும் இந்த படத்தோட படப்பிடிப்பு வருகிற ஜூலை மாதத்துல துவங்க இருக்கு. படத்துல பணியாற்ற இருக்கும் நடிகர்கள் கலைஞர்கள் தேர்வு நடந்து வர இந்த நிலையில இந்த படம் குறித்த மற்ற தகவல்கள் விரைவில் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. நடிகை நஸ்ரியா நீண்ட இடைவெளிக்கு பிறகு அஞ்சலி மேனன் இயக்கத்துல மீண்டும் சினிமாவில நடிக்கிறது மட்டும் இல்லாம தயாரிப்பாளராகவும் புதிய அவதாரம் எடுத்திருக்காங்க. இந்த நிலையில நஸ்ரியாவின் தம்பி நவீன் நாசிம் தற்போது சினிமாவில அறிமுகமாக இருப்பதாக தகவலும் வெளியாகி இருக்கு. இது குறித்து மலையாளத்துல டோவினோ தாமஸ் நடிப்புல வெளியாகி வரவேற்பை பெற்ற குப்பி படத்தை இயக்கிய ஜான்பால் ஜார்ஜ் இயக்கத்துல அவர் நடிப்பார்னு கூறப்படுது. ஜான்பால் அம்பிலி என்ற படத்தை தற்போது இயக்கி வர நிலையில அடுத்து இவர்கள் கூட்டணி இணையும்னு எதிர்பார்க்கப்படுது. அர்ஜுன் ரெட்டி படத்துல கதாநாயகியாக அறிமுகமான ஷாலினி பாண்டே தான் நடித்த முதல் படத்திலேயே பிரபலமாகி தற்போது தமிழ்ல 3 படங்களை நடிச்சிட்டு வராங்க. இந்த நிலையில இவங்க தெலுங்கு திரைத்துறையில் பிரபலமானது போல தமிழிலும் பிரபலமாகி தமிழ் ரசிகர்களின் மனதிலும் இடம் பிடிக்க வேண்டும் என்பதே தனது நோக்கம் என சொல்லியிருக்காங்க. மேலும் இவர் தமிழ்நாடு கிராமத்து கதாநாயகியாக பாவாடை தாவணியில் நடிக்க ஆசை, அது தொடர்பான கதை வந்தால் உடனே ஓகே சொல்லிருவேன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸ்ரீதேவியின் மகள் ஜான்வி கபூர் கதாநாயகியாக அறிமுகமாகும் படம் தடக். ஷஷாங் கதை இயக்கத்துல உருவாகி வரும் இந்த படம் மராத்தியில் வெளியாகி வெற்றி பெற்ற சாய்ரத் படத்தின் ரீமேக்காக உருவாகி வருகிறது. மேலும் இந்த படத்துல கதாநாயகனாக இஷான் கத்தார் நடிக்க தர்மா புரொடக்ஷன் சார்பில் கரண் ஜோகர் தயாரிச்சிருக்காங்க. படத்தின் படப்பிடிப்பு தற்போது நிறைவடைந்துள்ள நிலையில இதன் போஸ்ட் புரொடக்ஷன்ஸ் பணிகள் துவங்கி உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த படம் ஜூலை மாதத்தில் ரிலீஸ் ஆகும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. நயன்தாரா அடுத்தடுத்து மலையாள படங்கள்ல நடிக்க ஒப்புக்கொண்டிருக்காங்க. தற்போது நிவின் பாலிக்கு ஜோடியாக லவ் ஆக்ஷன் ட்ராமா என்ற படத்திலும், அதையடுத்து கோட்டையம் குர்பானாவில் முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்க இருக்காங்க. விரைவில் திருமண பந்தத்துல இணைய திட்டமிட்டு இருக்கும் இவங்க திருமணத்திற்கு பிறகு கதாநாயகியாகவே நீடிக்க மலையாள படங்கள் பக்கம் கவனம் செலுத்துகிறார் என்று சினிமா வட்டாரங்களால் சொல்லப்படுகிறது. ரோஷன் ஆண்ட்ரூஸ் இயக்கி வரும் காயம்குளம் கொச்சுனி என்கிற படத்துல மோகன்லால் ஒரு புதிய கெட்டப்ல நடிச்சிட்டு வராரு. நிவின் பாலி கதாநாயகனாக நடிக்கும் இந்த படத்துல இதிகரா பக்கி என்ற பெயர்ல முக்கிய வேடத்துல நடிக்கிறாரு மோகன்லால். மேலும் இந்த படத்துல சுமார் 40 நிமிடம் இவர் வரும் காட்சிகள் அமைந்துள்ள நிலையில இவரோட கதாபாத்திரம் பெரிய அளவுல பேசப்படும்னு எதிர்பார்க்கப்படுது. இயக்குனர் ராஜமௌலி தற்போது பாகுபலி படத்தை அடுத்து ஜூனியர் NTR மற்றும் ராம்சரண் ஆகியோர் நடிப்புல புதிய படத்தை இயக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தின் கதை தற்போது முடிவாகி இருக்கும் நிலையில இந்த படத்தோட பட்ஜெட் சுமார் 300 கோடியாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. சரித்திர படம் அல்லது சயின்ஸ் பிக்ஷன் படம் எடுக்கும் செலவுல தயாராகிற இந்த படம் எந்த மாதிரியான படமா இருக்கும்னு ரசிகர்களிடையே பெரும் ஆவல கொடுத்திருக்கு.
இலியானா தமிழ் ஹிந்தி தெலுங்கு மொழி படங்கள்ல நடிச்சு முன்னணி நடிகையா இருந்தவங்க. எல்லாருக்குமே இலியானான்னு சொன்னாலே அவங்களுடைய ஸ்லிமான உடம்பு தான் ஞாபகத்துக்கு வரும். இந்த நிலையில சமீபத்துல இலியானா உடல் எடை போட்டு ஆளே மாற ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஷாக்கா இருக்கு. இவர் சமீபமாகவே தனது ஆஸ்திரேலியா பாய் ஃப்ரெண்ட் ஆண்ட்ரோவுடன் வலைதளங்களில் புகைப்படங்களை பகிர இவரின் இந்த திடீர் மாற்றத்துக்கு காரணம் என்னவா இருக்கும்னு சினிமா வட்டாரத்துல கிசுகிசுக்கப்பட்டு வருது. இந்த வாரம் சினிமா உலகத்துல நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம காம்பஸ் சினிமாவில பாத்திருப்பீங்க. அடுத்ததா வரப்போறது உங்களோட ஃபேவரட்டான செலிபிரிட்டிஸ் அவங்க டே டு டே லைஃப்ல என்ன பண்றாங்க அப்படிங்கறத போட்டோஸ் அண்ட் வீடியோஸா காம்பஸ் வைரல்ல பாக்கலாம். ஷஹித் கபூர் டேம் டு காசிஜா என்ற ஏலியன் டான்ஸ் சேலஞ்சா ஏத்துட்டு அதே போல பெர்ஃபார்ம் பண்ணி அசத்தி இருக்காரு. ஐபிஎல் முன்னிட்டு அமிதாப் பச்சன் அபிஷேக் பச்சனோட எடுத்த ஒரு செல்ஃபி இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. அடுத்த வைரலானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல ஆக்டர் மேடியோட பையன் இன்டர்நேஷனல் ஸ்விம் மீட்ல தங்கம் வென்றதுதான். டாப்ஸி அவங்க குட்டி சிஸ்டர் பர்த்டேக்கு தன்னுடைய சின்ன வயசு போட்டோவை அப்லோட் பண்ணிருக்காங்க. அதுதான் இப்ப செம்ம வைரல் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வைரல் பிக்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷாருக் கான் தன் மகளுடன் எடுத்த போட்டோ இப்ப சமூக வலைதளத்துல பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. Facebook, இன்ஸ்டான்னு பல இடத்துல வைரலான இந்த கியூட் பிக்சரை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு நாய் அழகா போஸ் தருது, அடுத்த பிக்சர்ல அந்த நாய் தன்னோட போட்டோவை வந்து பாக்குது. செம்ம கியூட் இல்ல? பிரதமர் மோடி 125 கோடி மக்களும் என்னுடைய குடும்பம் தான் ஸ்டேட்டஸ் போட்டதுக்கு கருணாகரன் நானும் என்னுடைய ஃபேமிலியை மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணிடுங்கன்னு பதிலுக்கு கமெண்ட் பண்ணிருக்காரு. சிம்பு சேலம்ல சோசியல் ஒர்க்கர்ஸ் கூட சேர்ந்து கிராமத்தை விசிட் பண்ணாரு. அதுதான் இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. நம்ம உடலையும் மனசையும் எப்பவுமே இளமையா வச்சிருக்கிற ஒரே விஷயம் ஸ்போர்ட்ஸ் தாங்க. சோ இந்த வாரம் ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட்ல என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கறத காம்பஸ் ஸ்போர்ட்ஸ்ல பாக்கலாம். ஐபிஎல் தொடரில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டெல்லி டேர்டெவில்ஸ் அணிகள் மோதின. இதில் முதலில் பேட்டிங் செய்த கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 200 ரன்கள் குவித்தது. கொல்கத்தா அணியினர் ரன் குவிப்பதற்கு அந்த்ரே ரசல், நிதிஷ் ராணா ஆகியோர் தான் முக்கிய காரணம். அந்த்ரே ரசல் 12 பந்தில் 41 ரன்களும் ராணா 35 பந்தில் 59 ரன்களும் குவித்தனர். தொடர்ச்சியாக 2 போட்டிகளில் தோல்வியடைந்த நிலையில் கொல்கத்தா அணிக்கு இந்த வெற்றி கிடைத்துள்ளது. இது குறித்து ராணா கூறுகையில், டெல்லிக்கு எதிரான ஆட்டத்தில் நெருக்கடி இருந்தது, அந்த நெருக்கடிக்கு இடையே அனுபவித்து பேட்டிங் செய்தது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று கூறியுள்ளார். ஆஸ்திரேலியாவின் தொடக்க பேட்ஸ்மேன் ஆரோன் பிஞ்ச் ஐபிஎல் தொடரில் கடந்த 2010ஆம் ஆண்டிலிருந்து விளையாடி வருகிறார். தற்போது கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணிக்காக விளையாடி வருகிறார். இதன் மூலம் 11 தொடர்களில் 7 அணிகளுக்காக விளையாடியவர் என்ற வித்தியாசமான சாதனையை படைத்துள்ளார். கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணிக்கு முன் ராஜஸ்தான் ராயல்ஸ், டெல்லி டேர்டெவில்ஸ், புனே வாரியர்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், மும்பை இந்தியன்ஸ், குஜராத் லயன்ஸ் அணிகளுக்காக விளையாடியுள்ளார். ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர்கள் பந்தை சேதப்படுத்திய சர்ச்சையில் சிக்கியதைத் தொடர்ந்து அணியின் தலைமை பயிற்சியாளர் டேரன் லீமான் பதவியை ராஜினாமா செய்தார். இந்த நிலையில் புதிய பயிற்சியாளரை தேடும் பணியை ஆஸ்திரேலியா கிரிக்கெட் வாரியம் தொடங்கியது. அதே நேரத்தில் முன்னாள் வீரர் ஜஸ்டின் லாங்கர் ஆஸ்திரேலிய அணியின் புதிய பயிற்சியாளராக நியமிக்கப்பட இருப்பதாகவும் விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.